புத்தர் அந்த பாத்திரத்தை சாப்பிட ஆரம்பிக்கல. அந்த பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே, அவர் ஒரு இளவரசர், ஒரு பெரிய அரண்மனை அவர் நினைத்திருந்தால் அப்படி சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். அதை விட்டு விட்டு இங்கே வந்து பிச்சை எடுத்து ஒன்று கொண்டிருக்கிறார். கடவுளுக்காக அவர் அப்படி ஒரு ஞான. நான் இந்த மகான்களின் வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, 2019 தானும் ஆன்மீகவாதி சத்குரு என்று சொல்லிக்கொண்டு கோடான கோடி பணங்களுக்கு மத்தியில், நல்ல குழு குழு என்று இருப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய இளவரசர் தன் நாட்டையும் பணத்தையும் ஆளுமையையும் விட்டுவிட்டு வந்து வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வந்து அந்த பாத்திரத்தில் அந்த உணவை பார்த்து கொண்டு அவர் சிந்தித்ததை இந்த இடத்தில் பதிவிடுகிறார். என்ன சிந்தித்தார் என்றால், இந்த உணவு எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறது, வாழை இலையில் எனக்கு பரிமாறிய போது எவ்வளவு அழகாக இருந்தது, இப்படி வச்சு இப்படி தனித்தனியாக காய்கள் வைத்து அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அந்த உணவை எடுத்து நான் உண்டிருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் ஒன்னோடு ஒன்று அப்படி குட்டி 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 சாம்பார் சாதம், மோர் சாதம், ரசம் எல்லாத்தையுமே குட்டி, அதில் ரெண்டு இட்லி என்று குட்டி குட்டி அலங்கோலமாக கிடைக்கிறது என்று சிந்தித்த அந்த புத்த பெருமான் அடுத்து என்ன தெரியுமா சிந்தித்திருக்கிறார்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்படி அலங்காரமாக படைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை எடுத்து இந்த தொந்திக்குள் தானே போடப் போகிறோம். அது என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில் இப்பொழுது பாத்திரத்திலேயே இருக்கிறது. சாப்பிடு கௌதம புத்தா என்று தானே மனதை ஆற்றிக்கொண்டு அந்த உணவை உண்டார் என்ற செய்தியை படித்த பொழுது, இதையெல்லாம் இவர் சிந்திச்சார் தானே. இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்றால், பாருங்க, அவர் வந்துட்டு தன்னோட சீடர்களிடம் இதையெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார். அப்படித்தான் செய்திருக்க கூடும். அதனால்தான் அது அப்படியே புத்தருடைய வாழ்க்கையில் அப்படியே புத்தகங்களின் வழியாக வந்து 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 புத்தர் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார் என்று என் வரைக்கும் தெரிகிறது எனும் பொழுது, இப்படித்தான் ஒரு குரு இருக்கணும். தான் என்ன சிந்தித்தோம், ஆஹா இப்படி ஒரு ஞானம் வந்துருச்சா, இதை சிஷ்யர்கள்கிட்ட சொல்லிடாத, சிஷ்யனாக தலைமை சீடனாக இருந்தாலும் அவனிடமும் சொல்லிவிடாதே என்று இருக்கிற குருக்களுக்கு மத்தியில் தன்னிடம் தோன்றுகிற ஒரு சின்ன எண்ணத்தை கூட சொல்லி பதிவிடுகிற ஒரு பெரிய மகான் இந்த ஆன்மாதான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய குருவாக இருக்க முடியும். வேறு அனைவரும் குருக்கள் அல்லர். நான் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்த ஒரு மிகப்பெரிய மகான் என்று அது ஒரு மிகப்பெரிய மதமாக இருக்கிறது. அந்த மகான் இயேசு கிறிஸ்து கூட நிறைய ரகசியங்களை தன் சீடர்களுக்கே சொல்லாமல் இருந்திருக்கிறார் என்பது என்னுடைய தனிப்பட்ட அலசல். நான் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக நிறைய விஷயங்களை சொல்லி வருகிறேன் என்று என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனாலும் என்பதனால் அவரிடம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, உண்மையிலேயே புத்தர் என்கிற இந்த ஆன்மா எவ்வளவு பெரிய ஆன்மா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமக்களே, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். புத்தர் ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடர்களிடம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதாவது தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, அதாவது புத்தர் முன்னாடியே சொல்லிக்கிட்டார், இந்த புத்த மதம் ஒரு 500 வருடங்கள் தான் தழைக்கும். அந்த தழைக்கிற 500 வருடத்தில் இந்த புத்த மதம் இருக்கும் வரையில் இந்த புத்த மதத்தில் எந்தவித தலைவனும் இருந்துவிடக்கூடாது. என் மூலமாக கடவுள் என்னென்ன உபதேசங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த உபதேசங்கள் மட்டுமே இந்த புத்த மதம் என்கிற மதத்திற்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் இந்த உபதேசத்தை படிக்க வேண்டுமே தவிர, வேறு தலைவன் என்று ஒருவர் வந்து அவர் என்னென்ன மூலம் பண்ணி அவரும் ஏதேதோ திணித்து அல்லது திரித்து அல்லது மாற்றி நீக்கி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால், மதம் என்ன நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் மாறி போகும் என்பதனால் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். எந்த தலைவனும் புத்த மதத்தில் இருக்கக்கூடாது. எந்த தலைவனையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வழியை நடந்து செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனையோ மதங்களில் இன்றைக்கு யார் யாரோ தலைவர்கள் என்னென்னமோன சட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு என்னென்னமோன மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை புத்தர் சொன்னதையும் நான் மிகவும் வியந்து பார்க்கிறேன். அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தான் புத்தரை மேலே வைக்கிறது. என்னுடைய எல்லோருக்குமே புத்தரை பிடிப்பதற்கு காரணம், அவர் வந்து எந்த இடத்திலும் கபட நாடகம் ஆடாமல், எந்த இடத்திலும் நீர்த்து போக செய்கிற தன்மை செய்யாமல், அப்படியே வந்து உண்மையை உண்மையாக மனதில் பட்டதை அப்படியே சொல்லிக்கொண்டே வந்ததனால்தான் புத்தர் அந்த ஒரு
ஆன்மாவாக இருக்கிறார். முடிப்பதற்கு முன்பாக என் நெஞ்சை நெகிழச் செய்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களிடம் புத்தருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவு பகுதிக்கு நான் வருகிறேன். புத்தருடைய மரணம். புத்தர் தன்னுடைய 80th பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒரு இரும்பு கொள்ளன் புத்தரிடம் வந்து ஒரு ஒரு வரவேற்பு இதழ் வைக்கிறார், ஒரு இன்விடேஷன் வைக்கிறார். ஐயா, நான் உங்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட சீடர்கள், உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வருகை தந்தாகணும். உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டு மகிழ்விக்கணும்னு ஆசைப்பட்றேன். புத்தர் அதை சரியப்பா, புத்தர் யாருடைய மனதையும் நோகடிக்கும்படி எல்லாம் சொல்ல மாட்டார், சரி நான் வருகிறேன் என்று சொன்னார். அந்த பிறந்த நாள் அந்த கொள்ளன், அந்த இரும்பு கொள்ளனின் பெயர் எனக்கு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. நான் கண்டா என்று நான் வைத்துக்கொள்ளி, CUNDA, இது குண்டான்னு சொல்கிறதா கண்டான்னு சொல்கிறதான்னு தெரியல, நான் கண்டா என்று நான் வைத்துக்கொள்கிறேன். அந்த கண்டா என்கிற இரும்பு கொள்ளன் புத்தரை வாருங்கள் என்று வரவேற்கிறார். புத்தரும் செல்கிறார். அங்கே படைக்கப்படுகிற உணவு வந்து ஃபஸ்ட்டு புத்தருக்கு வச்ச உடனே புத்தர் சொன்ன முதல் வார்த்தை, அவரை பார்த்து, இந்த சாப்பாட்டை என்கிட்ட போட்டிங்களா, மிச்சம் சாப்பாடு இருக்கா? அந்த சாப்பாட்டை அப்படியே போயிட்டு மண் தோண்டி அந்த மண்ணில் போட்டு புதைச்சிடுங்க, இவங்களுக்கெல்லாம் வேறு சாப்பாடு ஏதாவது இருக்குதுல்ல அதை போடுங்க என்று சொன்னார். அவர்களுக்கெல்லாம் புரியவே இல்லை, என்ன சொல்கிறாரு அப்படின்னு புரியவே இல்லை. இந்த சாப்பாட்டை அன்போடு பாசத்தோடு அந்த கண்டா கொடுத்து விட்டார் என்பதனால் அதையும் நிராகரிக்காமல் எடுத்து சாப்பிட்டு விட்டார். அந்த சாப்பாட்டோட பேர் என்ன, எத்தனையோ ஆராய்ச்சிகளில் அந்த பேர் அப்படி அந்த ஆராய்ச்சிகள் என்னிடம் வந்து சேருகிறது. அந்த அது என்னன்னா சுக்கரா மடவா அப்படின்னு அந்த சாப்பாட்டு பேர். நான் ஒன்று கேட்குறேங்க, இன்னைக்கு நம்ம வந்துட்டு சோலா பூரி இல்லட்டுனா சப்பாத்தி குருமா அப்படின்னு இந்த வார்த்தையை வச்சுக்கோங்களேன், ஒரு 3000 வருடம் கழித்து, ஒரு 5000 வருடம் கழித்து சப்பாத்தி குருமா அப்படின்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்காங்க, அது என்னன்னே தெரியாது. குருமானா என்ன, சப்பாத்தினா என்ன, அது எந்த மைதாவில் வந்துச்சா, அரிசியில் வந்துச்சா, எதில் வந்துச்சு, குருமானா அது என்னது தெரியாது. அந்த மாதிரி இந்த சுக்கார மடவா அப்படின்ற இந்த சாப்பாட்டு என்ன அப்படின்னு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அது என்னத்தை தான் அவர் சாப்பிட்டு இப்போ அவருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அந்த சாப்பாட்டை பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது கடைசியில் ரெண்டு முடிவுக்கு வர்றாங்க. அந்த இந்த ரெண்டுமே வந்துட்டு அதாவது எக்கச்சக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் அந்த ரெண்டுக்கு வர்றாங்க. இந்த ரெண்டையுமே இதுன்னு நிராகரிக்கவும் முடியலை, இது ஒன்று நிராகரிக்க முடியலை. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு போர்க், அதாவது பன்னியுடைய கறியை வச்சு செஞ்ச ஒரு பதார்த்தம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இது வந்துட்டு இந்த மடாவா அப்படின்னா அது வந்துட்டு ஒரு காளான் வகை, அதை வச்சு செஞ்ச ஒரு குருமா மாதிரி, ஒரு படையல், ஒரு பிரியாணி மாதிரி அது. எனவே இவர் காளான் சாப்பாடை சாப்பிட்டு அந்த காளான் விஷமேறி போய் அவருக்கு ஏதோ ஆயிருந்துருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு ரெண்டு வகையான சாப்பாட்டை அவர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை என்று தெரியவில்லை. நானும் யோசித்து பார்க்கிறேன், அவர் நான்வெஜ் சாப்பிட்ருப்பாரா, பன்னிக்கறி சாப்பிட்ருப்பாரா தெரியலை. இன்னொன்று, புத்தர் வந்துட்டு பிராமண வகையராக கிடையாது, அவர் சத்திரிய வகையராக, ஒரு அரச சத்திரிய பரம்பரையில் பிறந்தவர் என்பதனால் அவர் 29 வயதும் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவர் வந்துட்டு கறி மீனெல்லாம் சாப்பிட்ட ஆள் தான். ஆனாலும் எனக்கு ஒரு குழப்பம், அவர் ஆன்மீகம் துறவர நிலைக்கு வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஞானி நான்வெஜ்ஜை கண்டினியூ பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.